ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் கெமிஸ்ட்ரி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அதில் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, பட் அது ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அசால்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி டாபிக் தான் பார்க்க போகும். ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், பட் இது வந்து எக்ஸாம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி, அண்ட் செம்ம ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஸோ ரியல் லைஃப்பில் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எக்கச்சக்கமான இடங்களில் நமக்கு வந்து அப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த இடங்களில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதில் என்னெல்லாம் இருக்குவோ இதுவும் இந்த இடம் தானே, இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான டாபிக் தான் இது. ஸோ நமக்கு சில ஆசிட்ஸ் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக அக்கர் ஆகும். சொல்ல போனால் டெய்லியே நீங்கள் இந்த ஆசிட்ஸோட டீல் பண்ணுவீங்க, பட் என்ன அதோட ஆசிட்னு தெரியாமல் டீல் பண்ணுவீங்க. ஸோ ஆசிட்ஸ் தான் என்னங்கிற பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்ல. ஸோ அமிலம் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான் நம்மளோட ஆசிட்ஸ் இருக்கலாம். ஸோ அது அந்த ஆசிட்ஸில் என்னென்னலாம் நேச்சுரலி அக்கர் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போவோம். ரொம்ப ஷார்ட்டான விஷயங்கள் தான், பட் இது வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. பட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, சும்மா வாட் இஸ் இட், அவ்வளோதானே, முடிஞ்சிச்சுல. ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் என்னெல்லாம் பார்க்க போகும் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ் எல்லா இடத்துலையும் சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நம்ம காலையில் தூங்கி எழுந்த உடனே லெமன் ஜூஸ் குடிக்கிறது நல்லதுன்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் குடிக்காதீங்க, நமக்கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது காரணம் இதுதான், அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா மாலிக் ஆசிட். மாலிக் ஆசிட் அப்படிங்கிறது அன்ரைப் ஆப்பிள் இருக்குல்ல, ஸோ நம்மளோட ஆப்பிளில் இருக்கிறது என்ன அப்படின்னா மாலிக் ஆசிட். ஓகேப்பா, அடுத்தது டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம டாமரின்ல இருக்க டாமரின்னா என்ன, புளி, புளியில் வந்து டார்டாரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. அடுத்தது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வினிகர் பிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ வினிகரில் வந்துட்டு அசிட்டிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. அசிட்டிக் ஆசிட் ரொம்ப காமனாக இருக்கிற ஆசிட், ஸோ நிறைய இடங்களில் யூஸ் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு லாக்டிக் ஆசிட். லாக்டிக் அப்படின்னாலே கண்டிப்பாக தெரியும்ல, லாக்டோஜன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ என்ன அப்படின்னா மில்க் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் தான் இந்த லாக்டோஜன், லாக்டோகேலமைன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமே, எல்லாமே பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் மில்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எங்கே தெரியுமா ஃபார்ம் ஆகுது, உங்கள் வயிற்றுக்குள்ளேயே, ஸ்டொமக்கு. ஸோ ஸ்டொமக்கில் ஃபார்ம் ஆகிற ஆசிட் என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அடுத்தது ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எங்கே அப்படின்னா டொமேட்டோ, டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. சரிப்பா, ஓகே, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது ஒன்றுமே இல்லையே, இது எதுக்கு நான் இவ்வளோ சீரியஸாக தெரிஞ்சுக்கணும் தானே யோசிக்கிறீங்க. சம்டைம்ஸ் இதை ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டுருவாங்க, நமக்கு தெரியும் ஆனால் தெரியாதுங்கிற பேசிஸில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ஃபவுண்ட் இன் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு பொட்டேட்டோ, டொமேட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் டொமேட்டோ அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட பேசிக்கான விஷயங்கள். ஓகே, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ சிட்ரிக் ஆசிட் ப்ராப்ளம் இல்லை, அது வந்து எங்கெல்லாம் இருக்குது, லெமனில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, கேப்ஸில் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். மாலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆப்பிள், ஆப்பிளில் மாலிக் ஆசிட் இருக்குது, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் யோசிச்சிட்டோம் அப்படின்னா ஞாபகம் வந்துக்கும். அடுத்தது டாமரின், புளி, புளியில் டார்டாரிக், டீ டீ இருக்குது, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸோ டாமரின்ல இருக்கிறது என்ன அப்படின்னா டார்டாரிக் ஆசிட். அடுத்தது வினிகர். வினிகர் தான் நம்ம பிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் ஆசிட், ரொம்ப காமனான ஒரு ஆசிட்ல. ஸோ வினிகர் அசிட்டிக் ஆசிட். மில்க், மில்க்னாலே டக்குன்னு நம்மளோட ஃபேஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், லாக்டோஜன், லாக்டோகேலமைன் எல்லாமே ஞாபகம் வந்துடணும்ல. ஸோ லாக்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அவ்வளோதான். அடுத்தது ஸ்டொமக்கில் இருக்கிறது என்ன, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது டொமேட்டோவில். அண்ட் இந்த மாதிரியான கேள்விகள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டொமேட்டோ ஓ ஓ ரெண்டு வாட்டி வருது, ஆக்சாலிக் ஓ, அவ்வளோதானே. ஸோ மேபி இதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாலிக் ஆசிட் ஆப்பிள், பட் அது ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வாஷ் விட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு மெயினான ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆர் ஆல் த காம்போனன்ட்ஸ் விச் ஹாவ் சிட்ரிக் ஆசிட்னு கேட்டிருந்து, அதில் வந்துட்டு லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஆல் தி அபவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு டக்குனு லெமன் தோணும், அதை போடுவோம். ஆனால் ஆரஞ்சும் பக்கத்தில் இருக்குது, கிரேப்ஸும் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆல் தி அபவ் தான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் நம்மளை சுற்றி உள்ள நேச்சுரல் ஆசிட்ஸு. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா செம ஈஸியான ஒரு டாபிக் தான் இது. ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு வி லேர்ன் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபார் த ஃபைனல் நோட், ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ பர்ஃபெக்ஷன் வேணும் தான், பட் அதை தாண்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இன்னுமே டைம் இருக்குது, இன்னுமே நம்மளால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் கீப் ஆன் ஸ்டடிங், ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேவ் மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தேர். தேங்க் யூ.